ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ட் நான் ப்ரீவியஸாக வந்து ஷூர்ஃபேர் ஃபேர்னஸ் டே க்ரீம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமாக ரிவ்யூ போடணும்னு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த வீடியோ. அண்ட் இதை நான் ஒரு 1 வீக் கிட்ட வந்து நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் டே ஃபேர்னஸ் க்ரீம். டே ஃபேர்னஸ் க்ரீம் நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து நைட் க்ரீம்ஸ் தான் இருக்கும். ஒய்? பிகாஸ் அதில் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ட்டோ இல்லை ஸ்டெராய்ட்ஸோ வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் டே டைமில் போட்டு போகும்போது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் இது ஒரு டே ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எந்தளவுக்கு சேஃபாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் எதுவுமே உங்கள் ஸ்கின்னை வந்து ஹார்ம் பண்ணவே பண்ணாது. இன்னொன்று, ரொம்பவே சேஃப் டு யூஸ். அண்ட் மேக்ஸிமம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான். அண்ட் இது உங்களுக்கு ஆக்னி ஸ்கேர்ஸ் இருந்தால் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா கூட இது உங்கள் போர்ஸை கிளாக் பண்ணி புதுசாக பிம்பிள் வர வைக்காது. அதே மாதிரி இது உங்களுக்கு போட்டோன்னே வந்து ஆயிலி ஃபீலிங்கே இருக்காது, மேட் ஃபீலு தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் க்ரீம் போட்டுட்டு நீங்கள் இதுக்கு மேலே எந்த க்ரீமும் போடலாம். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் சன்ஸ்க்ரீம் போடுறதுனாலும் உங்களோட விஷ். பிகாஸ் இதுலேயே வந்து எஸ்பிஎஃப் 15 இருக்குது. ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா அந்த ஃபேர்னஸ் க்ரீமோட ஒர்க்கே வந்து ஆகாது. ஸோ அதுதான், அதனால இதில் மினிமலாக எஸ்பிஎஃப் 15 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து இதிலே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது யூஸ் பண்ணி 1 வீக்கில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்த ஆக்னிஸ் காசு எல்லாம் கண்டிப்பாக போகும். உங்கள் ஸ்கின்ல வந்து புதுசாக பிம்பிள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் போர்ஸ் கிளாக் ஆகிற ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுருக்கு. அண்ட் இதோட பாட்டில் வெரி அட்ராக்டிவ். அண்ட் பேக்கேஜிங் சூப்பராக இருக்குது. கிளாஸ் பாட்டில் தான், பட் உங்களுக்கு டப் அண்ட் பிரேக் ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பேக்கேஜிங் நைஸ். அண்ட் உங்களுக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸுமே ரொம்பவே ப்ளசண்டாக மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான். உங்கள் ஸ்கின்ல போட்ட உடனே ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே வந்து இதை அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு போட்ட ஒரு ஹெவியான ஃபீலே இருக்காது. உங்கள் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பிளெண்ட் ஆகிடும். ரொம்பவே லைட்டான ஃபீல் இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு போக போகவே உங்களுக்கு இருக்க டேன்லாம் ரிமூவ் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு போட்டதே தெரியாது, அப்படி ஒரு உங்களுக்கு ஸ்கின்ல வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். உங்கள் ஸ்கின்ல டிஃப்ரென்ஸ் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 வீக்கில் வந்து எதிர்பார்க்கலாம். டேன் போயிடும், உங்களோட ஆக்னிஸ் கேஸ் போயிடும், புதுசாக பிம்பிள் எதுவுமே வராது. அண்ட் இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு க்ரீம் தான் இது. அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆஃபர்ஸுமே இதில் இருக்கும். அண்ட் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போவுமே வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து டே க்ரீம் தனியாக நைட் க்ரீம் தனியாக வாங்கணும்லாம் இல்லை. இதையே நீங்கள் டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே இல்லை வேறு சோப் யூஸ் பண்ணுறது இல்லை உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த வாட்டர்லையும் யூஸ் பண்ணலாம். அந்த யூஸ் பண்ணிட்டு வேறு ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து கிடையாது. உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணும்போது நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணும். பட் இந்த க்ரீமில் அது இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளியே உங்களுக்கு ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போடாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த பிரச்சனையே இதில் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெராய்ட் க்ரீம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நான் ஸ்டெராய்ட் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அதை நான் விட்டுட்டு என்னால் அதை விட முடியல, எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ஃபேர்னஸ் க்ரீம். பிகாஸ் இது எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வந்து கொடுக்கல, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இது அண்டர் டார்க் சர்க்கிள்ஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் லிப்பு சுற்றி டார்க்காக இருக்குது இல்லை பிக்மெண்டடாக இருக்குது டேனாக இருக்குது எல்லா ப்ராப்ளமுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் எல்லா ஸ்கின் கன்சர்னுக்குமே வந்து இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆப்டான சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் வந்து ஃபுல்லாக நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நெக்லேயோ இல்லை உங்கள் ஹேண்ட்லேயோ ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே உண்மையாலுமே பிடிக்கும். பட் கண்டினியூஸாக வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2x யூஸ் பண்ணணும். ஒரு 10 டேஸ் மினிமம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இதோட உங்களுக்கு மினிமலான ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் கண்டினியூஸ் யூசேஜ் வந்து 3 மந்த்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்டெராய்டு க்ரீம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னாலும் இது ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த க்ரீம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியிலி எல்லாம் ஆன்லைன் அவைலபிள் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் தரேன். அண்ட் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டா பேஜும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ராபேக் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து இந்த க்ரீம் வந்து ரொம்ப ஈஸியிலி அவைலபிள் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி போக போக மேபி அது வந்து நல்லாவே அவைலபிளாக இருக்கலாம். பிகாஸ் இது ஒரு நியூ ப்ராடக்ட், பட் சூப்பரான ப்ராடக்ட். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து நேச்சுரல்
இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ஒரு க்ரீம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணி எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த க்ரீம் ட்ரை பண்ணேன். தேங்க்யூ.